தமிழ் டிக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல முதல் முறையா பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிடுங்க நம்ம சேனலுடைய வீடியோஸ் உடன்களும் இமெயில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சியின் தேர்தல் அறிக்கையும் தற்போது அதிக கவனம் பெற்று வருகிறது அதிலும் குறிப்பாக திமுகவின் தேர்தல் அறிக்கை மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது நீட் தேர்வு ரத்து பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு சிலிண்டருக்கு ரூபாய் நூறு மானியம் கூட்டுறவு நகை கடன் தள்ளுபடி விவசாய கடன் தள்ளுபடி என பல திட்டங்களை திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டுள்ளது கொரோனா நிவாரண நிதியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று திமுக தலைவர் கடந்த ஆண்டு தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தார் ஆனால் தமிழக அரசோ ஆயிரம் ரூபாய் மட்டுமே நிவாரணமாக வழங்கியது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கொரோனா நிவாரண நிதியாக மீதமுள்ள நான்காயிரம் ரூபாயை திமுக ஆட்சி அமைந்ததும் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதோ அந்த அறிவிப்பு இந்த நான்காயிரம் ரூபாய் எப்பொழுது வழங்கப்படும் என்று மு ஸ்டாலின் அவர்கள் தற்போது பிரச்சாரத்தின் போது தெரிவித்திருந்தார் மே இரண்டாம் தேதி தேர்தல் முடிவு வெளியாக உள்ளது ஜூன் மூன்றாம் தேதி கலைஞர் பிறந்த தினத்தை முன்னிட்டு அனைத்து அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்